சிக்ஸ்த்துக்கு அப்புறம் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறது கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மை பேரண்ட்ஸ். அம்மா எவ்வளோ நான் ஸ்கோர் பண்ணாலும் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாமல் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க, உன்னால் முடியும்னு. நான் ஜெயராம் பேசுங்க. என் முன்னு இந்தளவுக்கு மார்க் எடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இருந்தாலும் நல்லா படிக்கேன். நானும் வெளியூரில் இருக்கிறேன், வெளியூர் இருந்தாலும் பிள்ளைய வந்து நல்லா படிக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இதை இப்போ காப்பாற்றிருக்கேன். பரவாயில்லைங்க, எதிர்பார்த்த நம்ம மார்க்கு தான். நான் 500 எதிர்பார்த்தேன், 3 கம்மி. ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க் வந்தது இது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் தான். நாங்கள் கண்டிப்பாக வரும்போது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நம்பிக்கை தான். இப்போ நம்ம இந்த பிள்ளைக்கு வந்து நான் ஃபோனில் தான் சொல்லுவேன், எல்லாமே கேட்போம், விசாரிப்போம், அதை படி இதை படி சொல்லுவோம். திருப்பூர், திருப்பூரில் டெங்கு ஒரு பிறகு ரெண்டு மாதம் விட்டு வந்து போயேன். உங்கள் பாட்டு ஒரு வாரம் இருந்துட்டு அவன் போயிடுவேன். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன். நான் எந்தெந்த பாட்டில் மிஸ்டேக் விடுறேனோ அதெல்லாம் எனக்கு திரும்பி திரும்பி நல்லா சொல்லித்தந்தாங்க. மை தமிழம்மா நீலாம்பிகைம்மா, தேங்க்ஸ் டு ஹர் அண்ட் மை இங்கிலீஷ் மேம். நான் ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பிகாஸ் ஆஃப் ஹர், தேங்க்ஸ் டு ஹர். ஷி ஆல்வேஸ் அட்வைசஸ் அஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்ட் டெவலப் அவர் இங்கிலீஷ் நாலேஜ். ஸோ தேங்க்ஸ் டு ஹர். மை மேக்ஸ் சார் மிஸ்டர் கணேசன், தேங்க்ஸ் டு கணேசன் சார் ஃபார் சச் ஹெல்ப், ஃபார் மேக்கிங் மீ அ கிரேட், ஃபார் மேக்கிங் மீ குட் ஸ்டூடெண்ட், குட் ஸ்டூடெண்ட். மேக்ஸில் சின்ன சின்ன நிறைய கேர்லஸ் மிஸ்டேக் எக்ஸாமில் விட்டுருவேன், அதெல்லாம் திரும்பி திரும்பி அவர் எனக்கு நிறையா சொல்லி தந்துடுவார், எப்போ டவுட் கேட்டாலுமே சொல்லி தருவார். மை சயின்ஸ் சார் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சபாபதி சார். ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் வீட்லேயும் வந்து நான் எப்போ டவுட் கேட்டாலுமே தியரியாக இருக்கட்டும் டயக்ராமாக இருக்கட்டும் எந்த சப்ஜெக்ட் டவுட் கேட்டாலுமே சொல்லி தருவார். என்னோட தேங்க்ஸ் டு சோஷியல் சார் மிஸ்டர் சந்திரன். சோஷியல் ஆக்சுவலாக நிறையா படிக்க வேண்டியது இருக்கும், நிறையா படிக்க வேண்டியது இருக்கும், அது எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ண சந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நாட் ஓன்லி மை கிளாஸ் டீச்சர்ஸ் பட் ஆல் த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இன் மை ஸ்கூல் தே ஹெல்ப் அ லாட். தேங்க்ஸ் டு அவர் அவர் ஹெட் மாஸ்டர்ஸ். நான் எப்பப்போ ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும் குவார்ட்டர்லியாக இருக்கட்டும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறேனோ, எதில் மார்க் போச்சு, நான் எதில் விட்டேன், எந்த பாட்டில் விட்டேன், லிட்ரேச்சராக இலக்கணமானு கேட்டு திரும்பி திரும்பி அதை எனக்கு டீச்சர்ஸ் மூலமாக நிறைய கற்றுக்க வச்சாங்க, என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். அப்பா டைங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, அம்மா அங்கன்வாடி ஒர்க்கர். மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மை பேரண்ட்ஸ். அம்மா எவ்வளோ நான் ஸ்கோர் பண்ணாலும் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாமல் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க, உன்னால் முடியும்னு. தேங்க்ஸ் டு ஹர், தேங்க்ஸ் டு மை டீச்சர்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் மீ அஸ் அ கிரேட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. அப்பா திருப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க, 2 ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, திட்டமாட்டாங்க. எக்ஸாம் 2 முறவர் நிறைய ஒர்க் சொல்ல மாட்டாங்க. டே டு டே என்ன ஸ்கூலில் நடக்கோ அது வந்து என்னோட அம்மா வந்து வீட்டில் வந்து டெய்லி கேட்பாங்க. படிப்பு போக வீட்டுக்கு வந்து நீங்கள் தான் முத்த பண்ணுவேன். ஆ நான் தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் வீட்டில் வந்து படிப்பு தான் போகும். ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்து வீட்லேயும் நான் வேலை பார்ப்பேன், வீட்லேயும் வேலை பார்ப்பேன், அம்மாவுக்கு அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்ஸ் டு மை மாம் அண்ட் டேட். நான் ஃபியூச்சரில் 11th பயோமேக்ஸ் குரூப் எடுக்கிறேன். ஐ வாண்ட் டு மை எய்ம், மை ட்ரீம் இஸ் டு பிகம் அ டாக்டர். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, மை பேரண்ட்ஸ் ட்ரீம் ஆல்சோ தட். ஸோ ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். நான் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் 3 சப்ஜெக்ட்ல சென்டம், தமிழ் 98 அண்ட் இங்கிலீஷ் 99. டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் யுவர் ட்ரீம், ஐ வாண்ட் டு அச்சீவ் தட். தேங்க்யூ. என் பேர் சுப்லட்சுமி, சுசியாவோட அம்மா. சின்ன குழந்தையிலேருந்தே அதை நான் டாக்டர் ஆகணும்னு கனவோடு வளர்த்தேன். ஒவ்வொரு சின்ன குழந்தையிலேருந்தே அது எனக்கு சின்ன எல்கேஜிலேருந்தே அந்த பிள்ளைய ஒரு என்கேஜ்மெண்ட்டாக தான் வளர்த்தேன். எல்லா பாடத்துலேயுமே ஃபஸ்ட்டு கங்காத்தான் எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி 6th அப்புறம் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் நம்ம பிள்ளை நல்லா படிச்சுக்கிட்டோம்னு ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே சேர்த்து விட்டோம். இருந்தாலும் அந்த பிள்ளை 6th இருந்தேவும்
ஃபஸ்ட்டு மார்க்காக தான் எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ டென்த்தில் வந்து அகையாண்டிலே 491 மார்க் எடுத்தது. சரி, இந்த அளவுக்கு எடுத்துக்கிறது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த பிள்ளை என்ன படிக்க ஆசைப்படுதோ அதை படிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் விரும்புகிறோம். அந்த பிள்ளை எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு ஆசைப்படுது, அதவே அந்த பிள்ளையை நாங்கள் படிக்க வைக்கலாம்ட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு ஒத்துழைப்பு பண்ணுவோம். பெருமையாக தான் இருக்குது. அவன் முழு ஒத்துழைப்பு. அவங்க 2 மாதத்துக்கு 1 தடவை தான் வருவாங்க. நான் தான் என் பிள்ளைகளை பார்த்துக்கு எல்லா அட்வைஸும் அந்த பிள்ளைக்கு சொல்லி இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி நல்ல பாதையில் போகணும், கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். செல்ஃபோன்லாம் பார்க்க விட மாட்டேன், அலோட்டு இல்லை. ஸ்கூல் விட்டு சும்மா சென்னையில் மட்டும் செல்ஃபோன் பார்க்கும். ஸ்கூல் விட்டு ஸ்கூலுக்கு போகையில் செல்ஃபோனோ டிவியோ, நான் அந்த 6 மாதமாக டிவியவே பிடுங்கி விட்டோம். கேபிளாக எதுவுமே இல்லை. பிள்ளைகள் படிப்புக்கு சம்மந்தமாக மட்டும்தான் செல்ஃபோன் கொடுப்பேன், மற்ற நேரத்தில் செல்ஃபோனாக டிவியே பார்க்கவில்லை. ஆசிரியர்கள் முழு ஒத்துழைப்பு பண்ணாங்க. ஆசிரியர்கள் 6th இந்த பிள்ளைக்கு நல்ல என்கேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. 10th வந்ததும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு இல்லாட்டி பிள்ளை இந்த அளவுக்கு இதாக இருக்க முடியாது. ஆசிரியர்கள் ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணாங்க. எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன்.